Mr. R. Krishnamoorthi to address the gathering through the valuable insights to inspire the gathering. அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அகஸ்திய வித்யாமந்தர் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே உங்களோடு கூட நானும் கலந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல ரெண்டு செயல்களுக்காக இந்த பள்ளியினுடைய தாளாளர் திரு நடராஜன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன். ஒன்று, ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் என்பது வெறும் உடல்நலம் மட்டுமில்லை, மனநலம் கூட. உடல்நலம் மனநலம் ரெண்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் உடல்நலத்தை பாதுகாக்கிற மருத்துவர் சந்திரசேகர் அவர்களையும் மனநலத்தை பாதுகாக்கிற என்னையும் இந்த விழாவிற்கு அழைத்தது மிக பொருத்தம் என்று கருதி முதலில் என்னுடைய நன்றி அவருக்கு தெரிவிக்கிறேன். இரண்டாவதாக நான் எதுக்கு நன்றி சொல்லணும்னா, நான் பேச வேண்டிய பல செய்திகளை அவரே சொல்லி, நான் சொல்ல வேண்டிய கதையெல்லாம் சொல்லி எங்களுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கிட்டார். அதுக்காகவும் நான் நன்றி சொல்லணும். மிச்சம் கொஞ்சம் இருந்த வேலையும் மருத்துவர் ரொம்ப அழகாக சந்திரசேகர் வந்து உளவியல் மனரீதியான சிக்கல்களையும் உடல் ரீதியான சிக்கல்களையும் இன்றைக்கான சமூக சிக்கல்களை அழகாக சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. முதல்ல ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிடலான்னு இருக்கேன். இவங்க ஏற்கனவே நிறைய உங்கள் டைம் எடுத்துட்டதுனால நான் வந்து அதிக நேரம் உங்களோட எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு மணி நேரம் பேசலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. நீங்கள்லாம் வந்து என்னுடைய பேச்சை கேட்பதை விட உங்களுடைய குழந்தைகள் பேசுவதை, பாடுவதை, ஆடுவதை பார்த்து ரசிக்க தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை விட அதிகமாக எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆக நான் பேசுகிறத விட பிள்ளைகள் பேசுவதை கேட்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைகள்ங்கிறவங்க வந்து குழந்தைகள் இல்லை, வெறும் குழந்தைகள் மட்டும் இல்லை, அவங்க வந்து கைகால் முளைத்த கவிதைகள், எதிர்கால நம்பிக்கை. அவங்க தான் இந்த எதிர்கால நாட்டினுடைய சிற்பிகள், இந்த சமூகத்தை ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தூண்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகள் நல்லபடியாக சிறப்பாக வெற்றியாளர்களாக வரணுன்னா அதற்கு மூன்று கூறுகள் முக்கியங்கிற ஒரு செய்தியை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விடைபெறலான் இருக்கேன். இந்த மூணு கூறுகள் என்ன, ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னோம்னா புரியும். மூன்று ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல பெற்றோர், அடுத்தது கல்வி நிலையம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம் கல்லூரியாக இருக்கலாம், மூன்றாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம். இந்த மூன்று கூறுகளும் தான் ஒரு குழந்தையை அதோட வளர்ச்சியை அதோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூறுகள். அப்போ இந்த மூன்றுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்ல தேவையில்ல, ஆசிரியருடைய பங்களிப்பு, ஆசிரியர்கள் எவ்வளோ அர்ப்பணிப்புன்னு சொல்லி தாளாளர் அருமையாக ஒரு சம்பவத்தை சொல்லி சொன்னார். ஆசிரியர்களுக்கு என்னுடைய தரப்பில் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, குழந்தைகள் பேரில் நீங்கள் சிம்பதியாக இருக்கீங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஆனால் ஒரு உளவியலாளராக ஒரு சமூக விஞ்ஞானியாக நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, சிம்பதியை தாண்டி கொஞ்சம் எம்பத்தி வேணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். எம்பத்தின்னா என்ன அப்படின்னா, நம்ம இடத்துலேருந்து சிந்திக்காமல் குழந்தை இடத்துலேருந்து சிந்திக்கிறது, அதுதான் எம்பத்தின்னு சொல்லுவோம். ஒரு மழலையர் பள்ளியில் ஒரு ஆசிரியை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த குழந்தைக்கு பழங்கள்லாம் வச்சு இது இந்த பழம் அது அந்த பழம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது முந்தின நாள் கணித பாடம் சொல்லி கொடுத்தோமே, ஒன்று ரெண்டு மூன்றெல்லாம் சொல்லி கொடுத்தோமே, அது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு குழந்தை கையில் கொடுத்து, எங்கிட்ட ஒரு ஆப்பிள் இருந்தது, இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் ஒரு ஆப்பிள், இப்போ உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு ஆப்பிள் இருக்குன்னு இந்த குழந்தை சொல்லுது. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாயிட்டு, நேத்தான் சொல்லி கொடுத்தோம், குழந்தை மறந்துருச்சு போல் இருக்குன்ட்டு திருப்பி அதை வாங்கிட்டு, பாரு என் கையில் ஒரு ஆப்பிள் இருக்குது, இப்போ உன் கையில் கொடுக்குறேன், இப்போ உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, ரெண்டு ஆப்பிள் இருக்குது. உடனே இந்த அம்மா இன்னொரு உத்தியை பயன்படுத்த, ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலான்ட்டு ஆரஞ்சு எடுத்து கொடுத்து, இப்போ என் கையில் ஒரு ஆரஞ்சு இருக்குது, உன் கையில் கொடுக்குறேன், இப்போ உங்கள் கையில் எவ்வளோ ஆரஞ்சு இருக்குது, ஒன்று இருக்குது. சரி, அடுத்தது ஒரு கொய்யாப்பழத்தை கொடுத்து, என் கையில் ஒன்று இருந்தது, உன் கையில் கொடுக்குறேன், இப்போ எத்தனை இருக்குது, ஒன்று இருக்குது. இப்போ ஆப்பிளை தூக்கி கொடுத்து, என் கையில் ஒரு ஆப்பிள் இருந்ததா, உன் கையில் கொடுக்குறேன்னா, இப்போ எவ்வளோ இருக்குது, உங்ககிட்ட ரெண்டு ஆப்பிள் இருக்குது. என்னென்னா, குழந்தைக்கு அம்மா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அது பேஸ்கெட்டில் வச்சுருக்கு. ஸோ அந்த குழந்தையோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வேண்டுகோள். அடுத்தது பெற்றோர்கள். ஒரு உளவியலாளராக இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கூட்டு வர்றாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஒரு செட்டிங் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம்னா,
அஞ்சு சிட்டிங் பெற்றோர்களுக்கு தான் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். பெற்றோருடைய சமூக பங்களிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆதங்கம். பெற்றோருடைய மனநிலை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்களே பிள்ளைய படிக்க வச்சு மெடிக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சேர்த்து முடிஞ்சால் அவங்களே வரன்னு பார்த்து கல்யாணம் வரைக்கும் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல, குழந்தை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நேரம் ரொம்ப குறைவு, நம்மோடு இருக்கிற நேரம் தான் ரொம்ப அதிகம். ஆக பெற்றோருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ குழந்தை வந்து அதோடைய ஆளுமை திறன் சிறப்பாக வரணும்னா பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நாம் எதை சொல்கிறோமோ அதை குழந்தை கேட்குறதில்ல, நாம் எதை செய்கிறோமோ அதுதான் செய்யும். ஓகேயா? நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்தால் குழந்தையே நல்லபடியாக வளர்க்க முடியாது. எண்ணம் சொல் செயல் இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ குழந்தைய வந்து டிவி பார்க்காத டிவி பார்க்காதன்னு சொல்லிவிட்டு நாம் தொலைக்காட்சி சீரியலை பூரா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா, அதுவும் பவர் கட் ஆகிடுச்சுன்னு ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போய் உள்ளே ஏதாவது தெரியுதா அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோன்னா குழந்தைய நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதனால் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் குழந்தையோடு நேரம் செலவிடுங்க. குழந்தை என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. குழந்தை என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யாதீங்க. அதனால் சொல்வது ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது. குழந்தையோடு நம்ம நேரம் செலவிடுறதில்லை. ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்களெல்லாம் வீட்டில் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுது. ஆனால் நமக்கு பெரும்பாலும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறோம். அப்போ நமக்கு அந்த குழந்தை பேசுவதெல்லாம் கேட்பதற்கு நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாமளே டிவியை போட்டுவிட்டு குழந்தைய டிவி பார்க்க சொல்கிறோம், இல்லைன்னா மொபைலை கையில் கொடுக்குறோம். அப்போ குழந்தை பேசலை, டிவியில் நாய் பேசுது பண்ணி எல்லாம் பேசுது, ஆனால் குழந்தைகிட்ட அம்மா அப்பா பேசுறதில்ல. ஒரு பள்ளியில் ஒரு குழந்தை அப்படி தான் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வருது, வந்தவுடனே அம்மா அம்மா இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, எங்கள் ஸ்கூலில் என்ன நடந்ததுமா, ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சுமா, பெஞ்சிலேருந்து கீழே விழுந்துச்சு, உடனே எல்லா பிள்ளைங்களும் சிரித்தாங்கம்மா, ஆனால் நான் மட்டும் சிரிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி. இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமை, சூப்பர் டச்செல்லாம், ஏன் நீ மட்டும் சிரிக்கலை அப்படின்னா, அந்த விழுந்த குழந்தையே நான் தான்ம்மா அப்படின்னு சொல்லித்தான். அப்போ இப்படியெல்லாம் பள்ளியில் நடந்த ஒரு சின்ன சின்ன ஒரு செயல்களை கூட, ஒரு செய்திகளை கூட அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு குழந்தை ஆசைப்படும் போது, அதுக்கு இடம் கொடுக்காம நாம் வந்து வேறு வேறு பணிகளில் இருக்கும்போது தான் குழந்தை நம்மகிட்டேருந்து அந்நியப்படுது. அப்புறம் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லுவோம். கூட்டு முயற்சின்னு என்ன, டீம் ஒர்க். குழந்தை வளர்க்கறதுனால ஏதோ அம்மாவுடைய வேலை அப்படின்னு ஒரு மனப்பாங்கு இந்த சமூகத்தில் இருக்குது, அப்படி இல்லை. குழந்தையை வளர்க்கறதுல அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கிறதோ அதற்கு இணையான பங்கு அப்பாவுக்கு இருக்குது. அம்மாவும் அப்பாவும் சரியான டீம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு குழந்தையை சிறப்பாக வளர்க்க முடியும். ஆனால் அந்த டீம் ஒர்க் எப்படி இருக்குன்னா, எங்களுடைய அனுபவத்தில் ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு விருந்தாளி வந்துட்டார். இந்த விருந்தாளி யாருன்னா கணவன் தரப்பு சொந்தக்காரர். அதனால் இந்த கணவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தடபடலை உபசரிக்கிறாரு, டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பாடு போடுறார். சாப்பாடு போடும்போது இவர் என்ன சொல்கிறாரு, மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் நெய் கொண்டு ஊற்றுங்க அவருக்கு அப்படின்றார். வீட்டில் நெய் குறைவாக இருக்குது. இந்தம்மா அதை எப்படி இவருக்கு சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த நெய்யை எடுத்துன்னு வந்து லேசாக ஒரு கரண்டி நெய்யை விட்டுட்டு அந்த டைனிங் டேபிள் கீழே காலை லேசாக விட்டு அந்த கணவர் காலை ஒரு அழுத்து அழுத்துறாங்க. எது அப்படின்னா என்ன அர்த்தம், நெய் குறைவாக தான் இருக்குது, அடுத்து கேட்காதீங்க. இந்த அம்மா திரும்புறதுக்குள்ளே இவர் அடுத்து இன்னும் கொஞ்சம் நெய் போடுங்க அப்படின்றார். எப்படி இருக்கும் இந்த அம்மாவுக்கு, பயங்கர கடுப்பாகி போச்சு. உடனே திருப்பியும் வந்து கொஞ்சம் நெய்யை போட்டுட்டு திருப்பியும் காலை ஓங்கி அழுத்துறாங்க. இப்போ திரும்புறதுக்குள்ளே திருப்பி இவர் இன்னும் கொஞ்சம் நெய் போடுங்கன்னு உடனே இந்த அம்மாவுக்கு வந்துச்சு கோபம், வருமா இல்லையா, வந்துருச்சு. சாமையாக ஒரு மிதி மிதிச்சுட்டு நெய்யும் ஊற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ சாப்பாடு முடிஞ்சு எழுந்து கை கழுவு போகும்போது இந்த விருந்தினர் வந்து காலை நொண்டி நொண்டி நடந்துட்டு போயிட்டுருக்கார். ஏன்னா மிதித்தது யாரோட கால், விருந்தினரோட கால். இப்படிதான் புரிதல் இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் எப்படி இருக்குன்னா, குழந்தையை வளர்க்கும் போது ரெண்டு பேரும் கூட்டு முயற்சியாக இருக்கணும். ஏன்னா அப்பா வந்து டாக்டர் ஆகணும், அம்மா வந்து இன்ஜினியர் ஆகணும் சொல்லி சொல்லி கடைசியில் குழந்தை லூஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுது. அப்போ குழந்தையோட புரிதல் என்ன, குழந்தைக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்து, குழந்தையோட பொட்டென்ஷியல் அதோட திறன் என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கணும். மொழிய நம்முடைய ஆசைகளை அந்த குழந்தை மேலே திணிக்கக்கூடாது. கலீல் ஜிப்ரான் சொல்வார், குழந்தைகள் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள், உங்களுக்கு சொந்தமானவர்கள் இல்லை. அப்போது குழந்தையுடைய உலகம் வந்து வித்தியாசமானது. நீங்கள் வந்து குழந்தைகள் உலகத்தில் போய் அந்த குழந்தைமையை திடுறீங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஜாப்பனீஸ் கிளாஸ் போகிறா, 7 மணிலேருந்து 8 வரைக்கும் அபாகஸ் கிளாஸ் போகிறா, அப்புறம் ஹிந்தி கிளாஸ் போகிறா. இந்த குழந்தை என்ன படிக்குதுன்னா யூகேஜி படிக்குது. அப்போது இவ்வளோ ஒரு மன அழுத்தத்தை அந்த குழந்தைக்கு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தை எப்படி ஒரு நல்ல ஆளுமையுள்ள குழந்தையாக வளர முடியும்? குழந்தைகிட்ட நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா,
ஒரு சாமியார்கிட்ட ஒரு அம்மா போகிறாங்க. சாமி, என் பையன் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறான், அவன் ஒரு பெரிய ரவுடியாக இருக்கும் பொழுது, பொம்பளைங்கள்லாம் முடிவு பிடிச்சிருக்கிறான், யாருனாலும் அடிச்சிடறான், தகராறு பண்ணுறான், அவன் எப்படி இப்படியே போனான்னா அவன் பெரிய மோசமான ஒரு 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 சமூக குற்றவாளி ஆகிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாமியாரும் பயந்துட்டார். ஐயோ, அப்படி ஒரு ஒரு பையனா, முதல்ல அவனை எங்கிட்ட கூட்டுவாங்க, நான் அவனுக்கு அறிவுரை சொல்லி திருத்திடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் இந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க. இந்த அம்மா கூட்டிகிட்டு வரல, தூக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா அது ஒரு வயசு குழந்தை. இப்போ ஒரு வயசு குழந்தை மற்றவங்களை முடிவு பிடிச்சிருக்கிறதும் சண்டை போடுறதும் இயல்பு தானே. அப்போ ஒரு வயசு குழந்தைய கூட நம்ம ரொம்ப மெச்சூர்டாக நடக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கும் போது, நம்முடைய ஆசைகள்லாம் குழந்தைகள் மேலே திணிக்கும் போது தான் அங்கே நம்முடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகும். அப்புறம் இந்த சமூகம், சமூகம்னா என்ன? பெற்றோர்களும் சமூகத்தில் அடக்கம் தான். பெற்றோர்களை தாண்டி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மாமா சித்தி பெரியப்பான் இருக்கட்டும், நம்முடைய நெய்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்களாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நட்பு ஓட்டமாக, இவங்க எல்லாமே யார் அப்படின்னா சமூகம்தான். இந்த சமூகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இந்த குழந்தை பெரிய விஷயங்களெல்லாம் சமூகத்திலேருந்தான் கற்றுக்குது. குழந்தை வந்து பள்ளியிலேருந்து கற்றுக்கொள்வதை விட சமூகத்திலேருந்து கற்றுக்கொள்வது அதிகம். ஏன்னா நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் நிறைய இந்த சமூகத்தில் இருந்தால் செய்திகள் பதிவாகும். இந்த சமூகம் என்ன கற்றுக் கொடுது அப்படின்னா, பொதுவாக மனிதர்களை நம்ம நேசிக்கணும், பொருள்களை பயன்படுத்தணும். ஆனால் சமூகம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, பொருள்களை வந்து நேசிக்கவும் மனிதர்களை பயன்படுத்தவுமான ஒரு சூழலை தான் இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கும். சரியா? இன்றைக்கி வந்து பொருள்களை நேசிக்கணும், கன்சியூமர் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம், பொருள்களை நேசிக்கணும், மனிதர்களை பயன்படுத்தும், அப்படி தான் இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கும். பல்வேறு தவறான கருத்துக்களை இந்த சமூகம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு மனிதனை பணத்தின் அடிப்படையில் தான் மதிப்பிடணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். அடுத்த வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்னா நம்ம வட்டிக்கு பணம் வாங்கியாவது நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ கார் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கை இன்றைக்கி சமூகம் கற்றுக் கொடுக்கும். ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தில் நிறைய பிரார்த்தனை செய்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடம்பரமான உடை போட்டுட்டு வர்றாங்க, நிறைய நகைகள்லாம் போட்டு வர்றாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பாதிரியார் சொல்கிறார், இது வந்து தேவாலயங்க, இறைவன் உறையக்கூடிய இடம், இங்கே வந்து நீங்கள் ஆடம்பரமான உடைகளையும் நகைகள்லாம் போட்டு வர்றது வந்து அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை. அப்போ நீங்கள் நாளையிலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யாரும் இங்கே வந்து ஆடம்பரமான உடைகளோடோ நகைகளோடோ வரக்கூடாது, எளிமையாக வரணும்னு ஒரு உத்தரவு போட்டார். அடுத்த நாள்லேருந்து ஒருத்தருமே தேவாலயத்துக்கு வரல. ஒரு மூணு நாள் ஆச்சு, இவர் பாதிரியார் வந்து பொறுமை எழுந்துட்டார். ஓ, அப்போ நம்ம இப்படியெல்லாம் சொன்னதுனால தான் யார் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், இந்த தேவாலயத்துக்கு நீங்கள் ஆடம்பரமான உடைகள் போட்டு வரலாம், நகைகள் போட்டு வரலாம், காது மூக்கு மட்டும் இல்லாமல் கண் இமையில் கூட நீங்கள் நகையெல்லாம் தொங்க விட்டுங்க, உங்களுடைய அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஆளுகிற கண்ணாடி 5 வச்சுருக்கோம் தேவாலயத்தில், எல்லோரும் தயவுசெய்து வாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் உடைகள் நகைகள்லாம் போட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தேவாலயத்துக்கு வரல. யார் அவர் அப்படின்னா, யாரும் தெரியுதா? யார் வராதவர்? யார் யாரும் தெரியுதா உங்களுக்கு? வராதவர் இயேசுநாதர். இயேசுநாதர் ஏன் வரவில்லை அப்படின்னு பாரதிதாசன் எழுதி ஒரு கவிதை இது. அப்போது ஆடம்பரமாக இருக்கிறது தான் உயர்வு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு மூடநம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் இந்த சிந்தனை வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய மூடநம்பிக்கைகளை வளர்த்துக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தை வெள்ளை வெளையர்னு இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா, கருப்பு என்பது இழிவு, வெள்ளை என்பது உயர்வுன்னு நினைக்கிறோம். வெள்ளையாக இருக்கவங்களாம் பொய் சொல்ல மாட்டான்னு கூட ஒரு மூடநம்பிக்கையெல்லாம் இருக்குது நம்ம மத்தியில். அப்போது வெள்ளையாக இருக்கிற குழந்தைகளை பார்க்கும்போது கருப்பாக இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, அதை நம்ம ஊக்குவிக்கிறோம். ஏன் வெள்ளையாக இருக்கிறவங்க பார்த்தா கருப்பாக இருக்கிறவங்க தாழ்வு மனப்பான்மை, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க நம்ம பெற்றோர்கள்லாம், என்ன பண்ணுறோம், ஒருத்தன் போடுறான் 30 நாட்களில் சிகப்பழகுன்னு ஒரு கிரீம் போடுறான், அதை வாங்கி தடவி நம்ம இன்னும் கருப்பாயிடுறோம். அப்போ எங்கேருந்து வந்து இந்த கருப்பாக இருக்கிறது இழிவுங்கிற சிந்தனை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஏறத்தாழ 200 ஆண்டுகள் நம்ம வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்தோம் இல்லையா. அப்போ அன்றைக்கி ஆட்சியாளனாக இருந்த வெள்ளைக்காரன் அவங்ககிட்ட கையை கட்டி நின்று துரைன்னு சொல்லி குனிஞ்சு நின்னவெல்லாம் நம்முடைய பாட்டை முப்பாட்டேன். அப்போது ஆட்சியாளுடைய நிறம் வெள்ளை, இலைட் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட நிறம் வெள்ளை, அடிமை வர்க்கத்துடைய நிறம் கருப்புங்கிறது நம்முடைய ஆள் மனசில் பதிஞ்சு போச்சு. இன்றைக்கி வெள்ளைக்காரன் நம்ம விட்டு போயிட்டா கூட நாம் அந்த கலாச்சாரத்தை விடுவதற்கு தயாராக இல்லை. அதனால தான் நாம் வந்து வெள்ளையாயிடணும் அப்படின்னு நம்ம துடிக்கிறோம். ஊடகங்களும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வியாபார உத்திக்காக நீ ஏன் கருப்பாக இருக்கிற, இதெல்லாம் பண்ணி நீ வெள்ளையாயிரும்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து இந்த வெள்ளையின் மீதான பிரமிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நாம் ஏன் கருப்பாக இருக்கோம் அப்படின்னா, வெள்ளைக்காரன் ஏன் வெள்ளையாக இருக்கான் அப்படின்னா, அவனுடைய ரேஸ் இனம் வேறு, நம்முடைய இனம் வேறு, அவனுடைய தட்பவெப்பம் வேறு, நம்முடைய தட்பவெப்பம் வேறு.
இங்கே அங்கே வந்து வெயிலே இல்லை, இங்கே இருக்கிற அடிக்கிற வெயிலில் சூரியனுக்கு முதுகு காட்டி வேலை செய்கிற விவசாய கூட்டம் எப்படி இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். அப்போ கருப்பாக இருப்பது என்பது நம்முடைய நிறம் இல்லையா? கிளியோபாட்ரா உலக அழகின்னு சொல்கிறீங்களா, அந்த அம்மாவுடைய நிறம் கருப்பு. ஓகே, நவோமி காம்பல் அப்படிங்கிற ஒரு ஒரு மாடல் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு அழகியாக இருக்காங்க. அவங்க யாருன்னா கருப்பரின் அழகி. நீங்கள் நீலவண்ண கண்ணாவாடான்னு கும்பிடுறீங்களே, அந்த கண்ணனுடைய நிறம் கருப்பு. இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். உழைப்பாளனுடைய நிறம் கருப்பு. அதனால் நிறம் கருப்பாக இருக்கா வெளுப்பாக இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, தோல் சொரிசிரங்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த நிறத்தின் மீறான பிரமிப்பு எங்கேருந்து வந்ததுன்னா நமக்கு வெள்ளைக்காரர்கள்ட்டேருந்து. அது எங்கேருந்து வந்து எங்கே நிற்குது அப்படின்னா, நம்முடைய பிறந்த நாள்கள், பிள்ளைகளுடைய பிறந்த நாள்களில் நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறோம் இல்லையா? அந்த பிறந்தநாள் கேக்கு மேலே மெழுகுவத்தி ஏற்றி அதை ஊதி அணைச்சி அப்புறம் கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடி கொண்டாடுறோம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இங்கே பெரும்பான்மையோர் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க, அதனால் நான் அவங்கள கேட்குறேன், நீங்கள் நம்புகிற இந்து சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறதுன்னா, விளக்கினுடைய ஒளியில் மகாலட்சுமி குடியிருக்கிறான்னு சொல்லுது. அதனால தான் விளக்கை ஊதி அணைச்சா பெரியவங்க திட்டுவாங்க, விளக்கினுடைய ஒளியில் மகாலட்சுமி குடியிருக்கிறா, அதை ஊதி அணைச்சா அது மகாலட்சுமி அவமதிக்கிறதாக ஆகிடும் அப்படிங்கிறனால விளக்கை ஊதி அணைக்காதுன்னு சொல்லி ஒரு பூவை எடுத்து விளக்கினுடைய தீபத்தின் மேலே வச்சு விளக்கை குளிர்விப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய முதல் கேள்வி, விளக்கினுடைய ஒளியில் மகாலட்சுமி குடியிருக்கிறான்னா, அப்போ இந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தையும் மகாலட்சுமி குடியிருக்கணும் தானே? அப்போ அதை ஃபூ ஃபூன்னு ஊதி அணைச்சா அது மகாலட்சுமியை அவமதிக்கிறதாக ஆகாதா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒன்றாக இருக்கிற பொருள் உடைந்து சிதறிப்போனால் அது அவசகுணம்னு நீங்கள் நம்புகிற இந்து சனாதன தர்மம் சொல்லுது. வெள்ளிக்கிழமை வந்து கண்ணாடி உடைச்சி விட்டான்டா சொல்கிறோம்ல, அது சனிக்கிழமை உடைஞ்சா பரவாயில்லையான்னு எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்றாக இருக்கிற பொருள் உடைந்து சிதறி போனால் அது அவசகுணம் நம்புகிற நீங்கள், உங்களுடைய பிள்ளையுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு பெரிய கேக்கு, அதில் உங்கள் பிள்ளையோட பேரை வேற எழுதி ஒரு பெரிய கத்தி எடுத்து அதை சிதைச்சி கூறு போடுறீங்களே, இது அவசகுணமாக மாறாதா அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, எந்த மொழியில் வேணால் நம்ம பேசலாம், கம்யூனிகேஷன் நடக்கும், ஆனால் செய்தி பரிமாற்றத்தை எந்த மொழியில் வேணால் பண்ணலாம், உணர்வு பரிமாற்றத்தை தாய்மொழியில் மட்டும்தான் பண்ண முடியும் சரியா? உணர்வுகளை நம்ம தாய்மொழியில் மட்டும்தான் பரிமாற்றம் பண்ண முடியும். நான் வந்து ஐ பிளஸ் யூன்னு சொல்லும்போது நான் உங்களை வாழ்த்துகிறேனுங்கிற செய்தி அதில் இருக்குது. வாழ்க வளமுடன் அப்படின்னு நான் சொல்லும்போது அதில் ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான ஒரு அதிர்வலை இருக்குது. அப்போ உணர்வுகளை எதில் பரிமாற்றம் பண்ண முடியும்னா தாய்மொழியில் தான் பரிமாற்றம் பண்ண முடியும் சரியா? அதனால தான் என்ன பண்ணுறோம், நாம் வந்து தாய்மொழியில் தான் சிந்தனை வருது. நம்முடைய எந்த ஒரு மனிதனும் எத்தனை மொழி வேணால் நீங்கள் பேசலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனை எதில் இருக்கும் அப்படின்னா தாய்மொழியில் தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி வேறு மொழிகளை பேசுகிறோன்னா, வேறு மொழிகளுக்கு மொழி மாற்றம் பண்ணி நம்ம பேசுகிறோம். ஆனால் எந்த மனிதனும் நான் சிந்தனை வந்து நான் என்ன பிரமாதமாக இங்கிலீஷ் பேசினா நாங்கள்லாம் கொட்டாய் விட்டால் கூட இங்கிலீஷ்லேயே கொட்டாயிடும் அப்படிலாம் யாருமே இல்லை. தாய்மொழியாக ஆங்கிலத்தை கொண்டவர்கள் மட்டும்தான் ஆங்கிலத்தில் சிந்திக்க முடியும் உளவியல் ரீதியாக. அப்போ நாம் எப்படி ஆங்கிலம் பேசுகிறோன்னா, நம்ம தமிழில் நம்முடைய தாய்மொழியில் சிந்தித்ததை மொழிமாற்றம் பண்ணி நம்ம பேசுகிறோம். அதை யார் சீக்கிரம் மொழிமாற்றம் பண்ணுறாங்களோ அவங்க ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கராக இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த தாய்மொழியில் தான் உணர்வுகளை பரிமாற்றம் பண்ண முடியுங்கும்போது இந்த குழந்தை இயல்பு அதோடய சிந்தனை எதில் வருதுன்னா தாய்மொழியில் தான் வரும். அப்போ இந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுது. ஆனால் இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை மம்மின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மான்னு கூப்பிட்டு அம்மான்னு ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது, ஆனால் மம்மின்னு கூப்பிட்டா பாடம் செய்யப்பட்ட பிணமேன்னு கூட ஒரு பொருள் இருக்குது. அப்போ அம்மான்னு கூப்பிடும்போது இந்த குழந்தைய அடித்து மம்மின்னு கூப்பிடுன்னு சொல்லும்போது இந்த குழந்தை அம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட வந்த குழந்தை கடைசியில் அம்மின்னு முடிக்குது. ஆக அம்மாவும் இல்லாமல் மம்மியும் இல்லாமல் நம்ம அம்மி ஆகிற சூழ்நிலை நடக்குது. ஓகே, இப்போ இந்த தாய்மொழியில் தான் நம்ம உணர்வுகளை பரிமாற்றம் பண்ண முடியுங்கும்போது நாம் இன்னொரு மொழியில் அதை வந்து நாம் வாழ்த்து பாடும்போது இது எப்படி நமக்கு ஏற்புடையதாக இருக்கும், இது எப்படி ஒரு அதிர்வலைகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கடைசியான கேள்வி. இப்போது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இப்படி தான் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு பழைய ஏற்பாட்லையோ புதிய ஏற்பாட்லையோ சொல்லப்பட்டிருக்காங்கன்னா இல்லை. ஒரு இஸ்லாமிய சகோதரர் இப்படி தான் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு குரானில் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா இல்லை. அப்போ எப்படி இவங்க நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக பிறந்தநாளை இப்படி கேக் வெட்டி கொண்டாடுறோம் அப்படின்னா, இதெல்லாமே வெள்ளைக்காரனுக்கு 200 வருஷம் அடிமையாக இருந்த நம்ம, இது அவருடைய கலாச்சாரம். விளக்கை ஏற்றி கொண்டாடுவது நம்முடைய கலாச்சாரம், விளக்கை அணைத்து கொண்டாடுவது அவனுடைய கலாச்சாரம். அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம்னா, வெள்ளைக்காருடைய கலாச்சாரம் உயர்வுன்னு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சரியா? அப்போ ஒரு தாயோ தந்தையோ ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி ஒரு குழந்தைக்கு தெரியுன்னா, அந்த குழந்தையால் தன்னம்பிக்கையோடு இருக்க முடியாது.
அப்போ என்னுடைய கலாச்சாரம் இழிவு, இன்னொருத்தருடைய கலாச்சாரம் தான் உயர்வுன்னு நினைக்கிற குழந்தையும் தன்னம்பிக்கையோடு வளர முடியாது. அதனால தான் நம்முடைய பிள்ளைகள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஆக ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, நமக்கு அது அவசியமான ஊடகமாக இருக்குது, பொதுமொழியாக இருக்குது, தகவல் தொடர்புக்கு தேவைப்படுது. இன்றைக்கி உயர் படிப்புக்கு போகும்போது நம்ம ஆங்கிலம் கற்றுக்கணுங்கிறதுலாம் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் கலாச்சாரம் என்பது நம்முடைய கலாச்சாரம், அதை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தருடைய கலாச்சாரத்தை பின்பற்றும் போது நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக தாழ் மனப்பான் உள்ளவளாக மாறுகிறார்கள். அதனால் நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதிரியான தவறான சிந்தனைகளை புகுத்தாமல் அவங்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும். நிறைய மூட நம்பிக்கை நம்ம பிள்ளைகளுக்கு புகுத்துறோம். ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சாரான். இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல நாள் நல்ல நேரம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாராம். நாளைக்குன்னு வச்சிங்களேன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கடையை திறக்கணும். இவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார அம்மா இருக்குது, அந்த அம்மா பேர் லக்ஷ்மி. அந்த அம்மா கூப்பிட்டாரு, இந்த பர்மா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கடை திறக்கணும், ஆனால் நான் இன்றைக்கி இரவே போய் கடையில் படுத்துக்குவேன். நீ என்ன பண்ணும், அதிகாலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்போ வந்து நீ கடை கதவை தட்டணும். அப்போ நான் வந்து யார் வந்திருக்கான்னு கேட்பேன். அப்போ நீ, நான் தான் லக்ஷ்மி வந்திருக்கேன்னு சொல்லணும். உடனே நான் கதவை திறப்ப, நீ உள்ளே வந்துடணும். இப்போ யார் வந்தாச்சு, சாட்சாத் லக்ஷ்மியே உள்ளே வந்தாச்சு, அப்போ என் கடை வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு இவர் வந்து 100 ரூபா பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். ராத்திரி இந்த வேலைக்கார அம்மாவுக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ நடுங்கிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க, ஐயோ முதலாளி காலைல 4 மணிக்கு குளிரில் வர சொன்னாரே, நான் எப்படி இந்த குளிர் காய்ச்சலில் போவேன் அப்படின்னு புலம்பும்போது அவங்க அக்கா பக்கத்தில் இருந்து, நீ ஏமா கவலைப்படுற, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வர்றேன், இவ்வளோதானே முதலாளி சொன்னார், நான் போயிட்டு வரேன்னு போகிறாங்க. போய் இந்த கடை கதவை தட்டுறாங்க. தட்டினா காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். இவர் வந்து உள்ளே இருந்து யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டார். இந்த அம்மா, நான் தான் லக்ஷ்மியோட அக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிட்டார். ஏன்னா இந்த லக்ஷ்மிங்கிறவங்க சீதேவி செல்வத்துக்கு அதிபதியான், இந்த லக்ஷ்மியோட அக்கா யாருன்னா மூதேவி தரித்திரத்துக்கு அதிபதியான். அப்போ முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் தரித்திரத்துக்கு அதிபதி கடைக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை மறுக்கிறவர்கள், உழைக்க சோம்பேறித்தனமாகிறவர்கள் தான் இந்த மாதிரியான குறுக்கு வழிகளை கடைபிடிப்பாங்க. அப்போ இவர் ஒரு கடை ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த கடை ஆரம்பிக்கணும்னா இந்த கடைக்கான வெற்றிக்கான சூத்திரம் என்ன, நாம் எப்படி வாடிக்கையாளர் கவரணும், எங்கே ரா மெட்டீரியல் வாங்க போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பரிசீலிக்காமல் ஒரு வேலைக்காரி லக்ஷ்மிங்கிற பேரில் வீட்டில் வந்துட்டாலே கடை சுபிக்ஷமாயிரு நினச்சது தான் சிக்கல். ஆக இப்படி எல்லாம் இந்த சமூகம் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறது. ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் சமமாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் கண்டிப்பாக ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்குது. ஆண் குழந்தையை வந்து ஒரு மாதிரியாகவும் பெண் குழந்தை ஒரு மாதிரியாகவும் நம்ம பரிசீலிக்கிற ஒரு சிந்தனை இருக்கவே இருக்குது. நம்ம புள்ள வந்து, பையன் வந்து அழகாக பேசினானே என் புள்ள என்னமோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தை கொஞ்சம் பேசும்போது, இந்த பார் பொம்பளை பிள்ளையா லட்சணமாக வாயாடாது அடக்க ஒடுக்குமாறுன்னு கட்டுப்படுத்தும் போது, அந்த குழந்தை ஒடுக்கப்படும் போது பேசாத பேசாதன்னு சொல்லி கடைசியில் அதை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு சேர்த்து ஃபைனல் இயரில் கேம்பஸ் இன்டர்வியூன் சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து குரூப் டிஸ்கஷன்னு சொல்லும்போது ஒரு டாபிக் கொடுத்து பேசுங்கிறான். அப்போ பேசுன்னு சொன்னோன்னே இது வரைக்கும் அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கோம், பேசாத பேசாதன்னு சொல்லி வச்சு, இப்போ பேசுன்னா அந்த குழந்தைக்கு பேச்சு வரல, காற்று தான் வருது. அப்போ நம்மை அறியாமல் நம்ம மூளைக்குள்ள நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஆணாதிக்க சிந்தனை இருக்குது, அதை எடுத்து ஒழிக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னா, அனாட்டமி டிஃப்ரென்ஸ் சொல்லக்கூடிய உடற்கூறு மாற்றத்தை தவிர வேறு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனாலும் காலகாலமாக நம்ம அந்த சமூகத்திலேருந்து இதை சுமந்துட்டுருக்கோம். அதை எடுத்து ஒழிச்சாதான் நம்ம ரெண்டு குழந்தைகளையும் சிறப்பாக வளர்க்க முடியும். அப்புறம் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம வந்து நீ டாக்டர் ஆயிடணும், இன்ஜினியர் ஆயிடணும், நீ வந்து பேராசிரியர் ஆயிடணும், நீ வந்து லாயர் ஆயிடணும்னு எதோ ஆகணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எது சொன்னாலும் குழந்தை வந்து ஒரு மனித நேயத்தோடு வளரணும் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் கற்றுக் கொடுக்கறதில்ல. டயோஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேதை இருந்தாராம். அந்த டயோஸ்தனிஸுங்கிற மேதை ஒரு நாள் வந்து ஏதன்ஸ் நகர தெருக்களில் லாந்தர் விளக்கு எடுத்துகிட்டு பகலில் பட்ட பகலில் எதையோ தேடிக்கிட்டு திரிஞ்சாராம். அப்போ எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தாங்களாம், ஐயோ என்னையா பட்ட பகலில் இருந்தால் லாந்தர் விளக்கு வச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், நாங்கள் இருக்கேன்லடா, நான் வந்து இந்த லாந்தர் விளக்கு வெளிச்சத்துலையாவது எவனாவது மனுஷன் தெரிகிறானான்னு பார்க்குறேன், ஒரு போயிலையும் காணும் அப்படின்னாராம். அப்படின்னா ரெண்டு கால்களால் நடக்கிறோம் மட்டும் மனுஷன் இல்லை, மனித நேயத்தோடு நடந்து கொள்கிறோம் தான் மனுஷன். அப்போது உங்கள் பிள்ளைகள் டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், என்ன ப்ரொஃபஷனில் வேணால் போட்டோம், ஆனால் சக மனிதனை நேசிக்காத ஒரு டாக்டரும் ஒரு இன்ஜினியரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க முடியாது. அதனால் எந்த துறையை வேணால் உங்கள் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கட்டும்,
மனிதநேயம் உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை இந்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குற இந்த கல்வி நிறுவனம் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு கல்லூரியாக, ஒரு பல்கலைக்கழகமாக உருமாற்றம் பெற வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை பெற்றோர்களாகிய நீங்களும் சமூக பங்களிப்போடு நாமும் வளர்த்தெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Thank you so much for enriching message to all the parents, sir.